ஓம் சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 4 வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துல ராகு இருக்காரு, அதுக்கு முன்னாடி மேஷத்துல சந்திரன் இருக்கும் பொழுது வாரம் துவங்குகின்றது. மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் புதன் சுக்கிரன். இதுல புதன் உச்ச பலத்தோட இருக்காரு. இந்த புதன் கூட உச்ச கிரகத்தோட நீச்ச கிரகமான நீச்சஸ்தானத்துல இருக்கிற சுக்கிரன் புதனோடு இணைகின்ற காரணத்தினால நீச்ச பங்கம் அடைகிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா, விருச்சிகத்துல கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இந்த புதன் பெயர்ச்சி, புதன் வந்து போன வாரம் பெயர்ச்சி ஆனார், 26 ஆகஸ்ட் 26 அன்னைக்கு பெயர்ச்சி ஆனாரு. இதனால யாருக்கெல்லாம் லாபம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வாரத்துல சந்திரன் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ராசி வரை டிராவல் பண்ண போறாரு. இந்த வாரத்தில் எந்த விதமான பெரிய கிரக பெயர்ச்சிகளும் இல்லை. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தா, கன்னி ராசிக்கு 29 காலை 11:55 வரை சந்திராஷ்டமம், அதற்கு பிறகு துலாம் ராசிக்கு ஆரம்பித்து, அதாவது 29 காலை 11:55 ஆரம்பித்து 31 இரவு 11:39 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். விருச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் 31 ராத்திரி 11:39 ஆரம்பிச்சு செப்டம்பர் 3 காலை 10:19 வரை நீடிக்கின்றது. அந்த செப்டம்பர் 3 அன்னைக்கு காலை 10:19 தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து அடுத்த வாரைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதாவது 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுதான் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய 4 ராசிகள் வருகின்றன. இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் நண்பர்கள், இந்த ராசியில பிறந்த நண்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சிவபெருமான் வழிபாடை தினமும் செய்து வர வேண்டும். அதாவது இந்த சந்திராஷ்டம ராசிகள் அன்னைக்கு, அதாவது சந்திராஷ்டமம் வர அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணணும், அதுக்கு முந்தின 2 சேர்த்து பண்ணிக்கிறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சந்திராஷ்டமத்துக்கு முந்தின 2 வந்து சனி சந்திரன் வந்து உங்க ராசிக்கு 7 இடத்துல இருப்பாரு, சந்தோஷம் அதிகரிக்கும். அந்த டைம்ல தான் நீங்க தவறுகள் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் தவறான வார்த்தை பிரயோகங்கள், தவறான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு அதனுடைய ஆப்டர் மாத் எஃபெக்ட் சொல்லக்கூடிய சந்திராஷ்டம பலன்கள் வந்து உங்களுடைய சந்திர 8 இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது ஏற்படுகின்றது. அதனால சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது. சிவபெருமான் வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். அப்படி சிவபெருமான் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அம்பாள் வழிபாடு பண்ணலாம். அம்பாள் அதாவது தலையில தன்னுடைய கிரீடத்தில் பிறைச்சந்திரனை சூடிக்கொண்டிருக்கும் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி அம்மன் வழிபாடு, ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடலாம். இவர்களை வழிபட்டு வர உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு இந்த மந்திரங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு, இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆகஸ்ட் 29 காலை 10 வரை 11 வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வரைக்கும் ஒரு விதமான மன சஞ்சலம் ஏற்படுவதற்கும் தடுமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. காரணம், 3 இடத்து அதிபதியான உபஜயஸ்தான அதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்காரு, அதே 3 இடத்திற்கு சனியின் பார்வை, தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த காரியம் பண்றீங்களோ அதுல வந்து ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 11:55 சந்திரன் உங்க ராசிக்குள்ள பெயர்ச்சியானதற்கு பிறகு
பெரிய மனோ திடத்தை தரக்கூடிய வகையில மாற்றங்கள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன், ராசிக்குள்ள சந்திரன் வராரு. இதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான ரீசன், உங்க ராசிநாதன் நீச்ச பங்கம் அடைஞ்சிட்டாரு. அதாவது 26ஆம் தேதி ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு சிம்மராசியில இருந்த புதன் கன்னி ராசிக்குள்ள இருக்கின்ற சுக்கிரனோட இணையதார் இணைந்துட்டார். அந்த இணைவினால் உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும். சுக்கிரன் நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்க மனசுல இருந்த தாழ்வு மனப்பான்மைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ஸ்டெப்ஸ்ல கான்கிரீட்டா இருப்பீங்க, கான்பிடென்டா இருப்பீங்க. இந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே ராசிநாதன் சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால்தான். ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தும் விதமாக 5ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்காரு. குரு பார்வை இல்லாட்டினாலும் பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் உச்ச பலத்தோடு இருக்கிறது மட்டுமல்லாமல் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வருகின்ற காரணத்தினால கிடைக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பண தட்டுப்பாடுகள் இல்லாத வாரமாக இருக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும் வாரமாக இருக்கும். குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம், குடும்பத்தில் புதிய பொருட்கள் வாங்குவதற்கு உண்டான யோகம், குடும்பத்தில் புதிய வரவுகள் ஏற்படுவதற்கு உண்டான யோகம், இப்படி எல்லாமே குடும்பம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஒரு பெரிய யோகத்தை சந்திக்கின்றது. குடும்பம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இது 10ஆவதற்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அடுத்துதான் பண தட்டுப்பாடுகள் விலகும், பண வரவு அதிகரிக்கும், அபரிமிதமான தனலாபம் ஏற்படும், வாக்கு வன்மை அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் நிதானமின்மை இருந்ததெல்லாம் போயிட்டு இப்ப நிதானமா நிறுத்தி நிதானமா பேசி அடுத்தவங்களுடைய வீக் பாயிண்ட்ல கரெக்டா பேசி உங்களுடைய வெற்றிகளை குவிப்பீர்கள். வெற்றிகள் குவியறதுனால மனோதிடம் அதிகரிக்கும். மனோதிடம் அதிகரிக்கிறதுனால செயலில் நேர்த்தி ஏற்படும். செயலில் நேர்த்தி ஏற்படுறதுனால உங்களுக்கு மரியாதை கூடும், சமூகத்தில் அந்தஸ்து உயரும். நெடுநாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள் எல்லாமே இப்பொழுது கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள வாரம். வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படுவதனால லாபம் ஏற்படுகின்றது. லாபம் ஏற்படுகின்றதுனால அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்க பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷம் மட்டுமே உள்ள வாரமாக இருக்கும். பாக்யஸ்தானத்தில் இருக்கிற சனி 3ஆம் இடத்தை பாக்குறதுனால ஒரு சில சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குமே தவிர வெற்றிகள் தடுமாற்றத்தை தருமே தவிர மற்றபடி எந்த விதமான கெடுபலங்களும் இல்லை. குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாரம் இது. குழந்தைகளை நினைத்த கவலைகள் விலகுவதற்குண்டான நேரம் இது. 7ஆம் வீட்டு அதிபதியான விரையாதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் குரு பார்வையில சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் கோபம் அடிக்கடி உங்களை எரிச்சல் கொடுத்தோம். மற்றபடி அதனால அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. ஆனா உங்க வார்த்தை ஜாதத்தினால் அவரையும் பொட்டி பாம்பா அடக்கி வைக்கிறதுக்கு உண்டான யோகம் உங்களுக்கு இருக்கு. இந்த ரிஷபராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்படும் வாரமாக இருக்கும். உங்களுடைய திறமைகளுக்கும் அறிவுக்கும் அங்கீகாரம் கிடைத்து உங்களுடைய பள்ளியில் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான யோகம். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற எதிர்பார்த்த சீட் கிடைக்கிறதுக்கு, அதாவது எக்ஸாம்ல பாஸ் பண்றது, எந்தாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சீட் கிடைக்கிறது, ஃபாரின் போறதுக்கு உண்டான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிறது போன்ற நல்ல செய்திகள் வருவதற்குண்டான நேரம் இந்த வாரத்துல இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமை காலை 11:55 முதல் கண்டினியூஸா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், 3ஆம் தேதி வரைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். சோ 29th ஆரம்பிச்சதுன்னா 3ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் நாட்களாக இருக்கும். தனலாபம் ஏற்படும், புதிய பொறுப்புகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த சீட் கிடைக்கிறது, எதிர்பார்த்த காலேஜ்ல செலக்ஷன் ஆகுறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவதற்கும், வேலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் அரசு வகையில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. நீங்க ஆல்ரெடி வேலையில இருக்க, நான் உத்தியோகத்தில் இருக்க சார் அப்படின்னு சொன்னா அங்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கும் பதவிகள் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கும் உண்டான யோகம் இந்த வாரத்தில் இருக்கு.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே யோகமான காலகட்டம் தான். இந்த ரிஷபராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு ராஜயோகம் பெறக்கூடிய வகையில பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க இணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். புதிய சொத்து வகைகள் வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் விலகும். வீடு மனை வாங்கணும்னு யோசனை இருந்ததுன்னா இந்த வாரத்தில் அதற்குண்டான முயற்சி எடுத்தால் சாதகமாக இருக்கும். இந்த ராசியில பிறந்த இளம் தொழிலதிபர்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வளர்ச்சிக்கு உண்டான நேரம். புதிய தொழில் அமைப்பது, தொழிலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். பார்ட்னர்ஸ் சாதகமாக இருப்பார்கள். பார்ட்னர்ஸின் ஈகோ கிளாஷ்னால சில சமயம் சங்கடம் வந்தாலும் அதையும் உங்களுடைய சாமர்த்திய பேச்சினால் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு சாதகமான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பொது வாழ்க்கையில ஈடுபட்டுள்ளவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வார்த்தை ஜாலம் காட்டக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். வார்த்தை ஜாலத்தினால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படுறதுனால இந்த வாரத்துல வார கடைசியில உங்களின் சந்தோஷத்திற்காகவும் குடும்பத்தினரின் சந்தோஷத்துக்காகவும் சுற்றுலா சென்று வருவதற்குண்டான யோகமும் ஏற்படுகிறது. அதே சமயம் வண்டி வாகனம் வாங்கணும் இல்ல மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாள் இந்த வாரத்துல தாராளமா பண்ணலாம். நீங்க நெடுநாட்களாக பேங்க்ல லோன் ப்ராசஸ் பண்றேன் இல்ல பிரைவேட் என்பிஎஃப்சிஸ்ல லோன் ப்ராசஸ் பண்றேன் எனக்கு கிடைக்காம இருக்குன்னா இந்த வாரத்துல முயற்சி பண்ணுங்க, உங்களை தேடி வந்து லோன் கொடுத்துட்டு போவாங்க. அதே சமயம் இந்த ராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே, அது பூமி தொடர்புடைய தொழில் பண்றவங்க, இன்கம் டாக்ஸ்ல இருக்கிறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில இருக்கிறவங்க, சாப்ட்வேர் பிசினஸ் பண்றவங்க, கன்சல்டிங் பிசினஸ் பண்றவங்க, ஹெச்ஆர்ல இருக்கிறவங்க, எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற புதிய வாய்ப்புகளை தேடி நீங்கள் போக வேண்டாம். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மட்டுமே பரிகாரமாக இருக்கும். குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டா கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. கோயிலுக்கு போறது தப்பு கிடையாது. அந்த குலதெய்வத்தை வீட்டினுள் அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்து வர, தினமும் நமஸ்காரம் செய்து வர, அந்த குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிட்டி உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷம் அடையும்.